அடுத்த பெயர் அல்லாஹ்வுடைய அழகான பெயர்கள்ல அர்-ரஸ்ஸாக். இந்த பெயர் குர்ஆன்ல ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான் வந்திருக்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா அஸ்-ஸாரியாத் 51வது அத்தியாயத்துடைய 58வது வசனத்துல இந்த பெயரை குறித்து சொல்றான், இன்னல்லாஹு ஹுவ அர்-ரஸ்ஸாகு துல் குவ்வத்தில் மதீன். நிச்சயமாக அல்லாஹ் தான் அர்-ரஸ்ஸாக், வாழ்வாதாரம் அளிக்கக்கூடியவன், துல் குவ்வத்தில் மதீன், வல்லமை மிக்கவன், மிகைக்கக்கூடியவன், மிகவும் பலசாலி. அல்லாஹ்வுடைய பெயர்கள் இந்த ஆயத்துல அர்-ரஸ்ஸாக்குங்கிற பெயருக்கான ஆதாரம் இருக்குது. சில இடங்கள்ல இதற்கு பன்மையான வார்த்தைகளை அல்லாஹ் குர்ஆன்ல பயன்படுத்தி இருக்கிறான். பொதுவா ரிஸ்க் அளிக்கக்கூடியவன் அர்-ரஸ்ஸாக், ரிஸ்க்கை உண்மையிலே அளிக்கக்கூடியவன் அல்லாஹ் மட்டும்தான். ஏன்னா நமக்கு எந்த ரிஸ்க்கும் யார் வழியாவும் வரலாம், ஆனா வருகிறவங்க வந்து உண்மையில அர்-ரஸ்ஸாக் இல்ல, வேணும்னா அவங்க வழியாக ரிஸ்க் வந்திருக்கலாம், ஆனா அந்த ரிஸ்க்கை நம்ம கொடுக்கிறவன் யாரு? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. எப்பொழுது நமக்கு இந்த நம்பிக்கை அல்லாஹ் தான் அர்-ரஸ்ஸாக்குங்கிற நம்பிக்கை உறுதியா, அல்லாஹ்வுடைய இந்த பெயரும் அவனுடைய இந்த பண்பையும் நம்ம நம்பிக்கை கொண்டு விட்டோமோ, இந்த உலகத்துல வறுமையை பற்றி எந்த பயமும் ஒருத்தருக்கு இருக்காது. இந்த உலகத்துல வரக்கூடிய நெருக்கடிகளை பற்றி எந்த பயமும் இருக்காது. அல்லது அது அதிகாரத்தின் நெருக்கடியா இருக்கலாம், அதை பற்றி பயம் இருக்கு. அதிகாரத்தின் நெருக்கடினா என்ன? உதாரணத்துக்கு ஒரு நிறுவனத்துல நீங்க வேலை செய்யறீங்க, அங்கு அல்லாஹ்வுக்கு மாறு செய்யும்படி உங்களுக்கு கட்டளையிடுறாங்க. உதாரணத்துக்கு நீங்க ஒரு வாலிபர், அல்லாஹ்வுக்கு பயந்த ஒரு நல்ல முஸ்லீம், சுன்னாவை பின்பற்றக்கூடியவர், தாடியை வளர்க்கிறீங்க. அப்போ அந்த நிறுவனம் உங்களுக்கு கட்டளையிடுது, நீ தாடி சிறைக்கணும், இல்லைன்னா உனக்கு இங்க வேலை இல்லைன்னு சொல்லுது. அப்ப உண்மையிலேயே அல்லாஹ்வுடைய பெயர்களை பண்புகளை புரிந்திருக்கிற, அல்லாஹ் மீது உண்மையான அந்த ஈமானுடைய சுவை தெரிந்திருக்கிற ஒரு முஸ்லீமா இருந்தா, நீ வேலை கொடுத்தா என்ன கொடுக்காட்டீங்க, என் ரப்புக்கு நான் மாறு செய்ய மாட்டேன், என் ரசூலுடைய சுன்னத்துக்கு நான் மாறு செய்ய மாட்டேன், இதுல எந்த விதத்தில் நான் சமரசம் போக மாட்டேன், அதுக்கு சமரசத்துக்கு நான் இணங்க மாட்டேன். ஆகவே இந்த தாடி எடுக்கிறதை பொறுத்தவரைக்கும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், நீங்க வேலை கொடுங்க கொடுங்க, இல்லாட்டி நான் கிளம்பி போயிட்டே இருக்கிறேன். அந்த மனநிலை எப்ப தெரியுமா வரும்? அல்லாஹ் தான் என்னுடைய ரஸ்ஸாக்கு நம்பினாதான் வரும். எப்ப? ஆஹா, அப்படியா, எனக்கு கிடைச்சதே ரொம்ப காலத்துக்கு இந்த வேலை கிடைச்சிச்சு, இதன் மூலமா தான் இப்ப வண்டி ஓடிட்டு இருக்குது, இது போயிடுச்சுன்னா திரும்ப நான் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது வரும், ஏற்கனவே கடன்கள் நிறைய இருக்குது, அது இது இது அதுன்னு சொல்லிட்டு சைத்தா என்ன செய்வா, உள்ளத்துல நிறைய வறுமையை பற்றி அச்சத்தை போடுவான். ஏ, உனக்கு இந்த வேலை விட்டுறாத, இந்த வேலையில அவ்வளவு சீக்கிரம் யாரும் கிடைக்காது, எவ்வளவு காலத்துக்கு ஒரு கிடைச்சிருக்குது, இதை போய் நீ சாதாரண ஒரு தாடிக்காக அதுக்காக நீ விட்டுற போறியா, தாடியை தூக்கி விடுப்பா, அது சிறைச்சுடு, அது பாத்துக்கலாம், வயசான பிறகு வளர்த்துக்க வேண்டியதானே, இப்ப நல்லா சம்பாதி, அதுக்கு பிறகு தொழுது வணங்கி தாடி வச்சுக்க அப்படின்னு சைத்தா என்னத்தை போடுவான். அப்ப இந்த உலகம் வந்து நம்மை மயக்கும், அதுல அச்சுறுத்தும். ஒண்ணு, உலகத்தின் மீத பேராசை என்ன செய்யும், மற்றதெல்லாம் பார்த்தா சரிபடாது, நல்ல சம்பளம், இந்த சம்பளத்துல இந்த மாதிரிலாம் வேலை எங்க அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காது அப்படின்னு சொல்லி உலகத்தின் மீதான பேராசையில ஒரு மனிதன் அந்த தாடியை சிறைப்பான், அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாறு செய்வான். ஒரு ஹராம், அது ஹராமே செய்துருவான். ஏன்னா தாடியை சிறைப்பது ஹராம், நம்ம நினைக்கிறோம் அது ஹராம் இல்லைன்னு நினைக்கிறோம், அது ஹராம், அது சிறைப்பது ஹராம். ஏன்? ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளை தெளிவா இருக்கு, தாடியை வளர விடுங்கள், மீசையை கத்தரியுங்கள், இணை வைப்பவர்களுக்கு முஷ்ரிக்குகளுக்கு மாறு செய்யுங்கள், அவங்களுக்கு தலைகளா நடங்கன்னு கட்டளை தெளிவா இருக்கு. அப்ப அவங்களுக்கு தலைகளா நடங்கினா அவங்க வந்து தாடியை சிறைக்கிறாங்க, மீசையை முறுக்கி வளர்க்கிறாங்க, அவங்களுக்கு எப்படி தலைகளா நடக்க முடியும்? நாம மீசையை நறுக்குவோம், கத்தரிப்போம், தாடியை வளர்ப்போம். அப்ப இது ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளை, இந்த கட்டளைக்கு மாறு செய்வது தெளிவா நமக்கு தடை செய்யப்பட்ட ஒன்று, ஹராம் அது. அப்ப சைத்தான் என்ன செய்யறான், இந்த வேலையில விட்டுட்டா என்ன ஆகும், நல்ல வருமானம், நல்ல சம்பளம், உடனே வீட்டுல போய் சொல்லுவான், இந்த மாதிரி ஒரு நெருக்கடி வந்து என்னமா செய்யலாம் அப்படின்னு அம்மாட்ட சொல்லுவான், அப்பாட்ட சொல்லுவார், அப்புறம் மனைவிட்டு சொல்லுவார். அப்ப ஏங்க அதெல்லாம் சரிபடாதுங்க, நீங்கதான் தொழுகிறீங்களே அது போதாதா, நீங்க தான் நல்லா இருக்கிறீங்க, தொழுகிறீங்க, நோன்பு வைக்கிறீங்க, இது போதாதா, ஆஹா நீங்க வேலையெல்லாம் விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உசு போவாங்க, அவங்க தவறான பாதைக்கு வழிகாட்டுவாங்க. அப்ப அவரு அவங்க இன்னும் ஒரு படி மேல போய் சொல்லுவாங்க, ஏங்க நமக்கு ஏற்கனவே ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறோம், இப்பதான் வேலை கிடைச்சிருக்குது, நீங்க இப்படி தாடியாவே போட நின்றா இப்ப இந்த உலகத்துல அதெல்லாம் அந்த காலம் அதெல்லாம், இன்னைக்கு உலகத்துல இந்த மாதிரி பிரச்சனைகளை எதிர்கொண்டுதான் ஆகணும், ஆக நீ தாடியை சிறைச்சிருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையில் அல்லாஹ்வை அறிந்த, அல்லாஹ் யார் என்று புரிந்தவராக இருந்தா,
என்னுடைய ரட்சகன் எனக்கு ரஸ்ஸாக்காக இருக்கிறான், எனக்குள்ள ரிஸ்க்கே அவன் கொடுத்தே தீருவான். என்னுடைய மௌத்துக்கு வரைக்கும் உள்ள ரிஸ்க் கலக்கின்ற பொறுப்பை அவன் ஏத்துக்கிட்டான். எனக்கு ரிஸ்க் கலக்கிறவன் இந்த கம்பெனிக்காரன் இல்ல, என்னுடைய பாஸ் இல்ல, அவன் என்னுடைய வேலை என்ற வேலை வாங்கிருக்கலாம் பாசை தவிர என்னுடைய மார்க்கத்துக்கு பாஸ் இல்ல. என்னுடைய தீனுக்கு நான் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு எனக்கு ஹலால் ஹராம் சட்டம் சொல்றவன் அவன் இல்ல. எனக்கு ஹலால் ஹராம் சட்டம் சொல்றவன் எவன்? என்னை படைத்த அல் ஹாலிக், அர் ரஸ்ஸாக். ஏன்னா அல்லாஹ் அல் ஹாலிக்காவும் இருக்கிறான், அல் ரஸ்ஸாக்காவும் இருக்கிறான். ஏன்னா படைச்சிட்டு எப்படியோ போங்க அப்படின்னு அல்லாஹ் விடுங்க. படைச்சவன் அந்த தாயின் கர்ப்பத்துல நம்ம இருக்கும் பொழுது நமக்குள்ள எல்லா ஆகாரத்தையும் அந்த ரிசுக்கு கொடுக்கறான். அப்பவே நமக்கு ரிசுக்கு கிடைக்குது. நம் தாயின் கர்ப்பத்துல நமக்கு தேவையான எல்லா ஊட்டச்சத்தும் கிடைக்குது, பாதுகாப்பு கிடைக்குது. நல்ல பக்குவமான முறையில அந்த தாயின் கர்ப்பத்துல ரொம்ப சொகுசான முறையில நம்ம வளர்றோம். அந்த மாதிரியான ஒரு பாதுகாப்பு வேறு எங்கேயுமே இந்த உலகத்துல வந்தபோது நமக்கு கிடைக்காது. அவ்வளவு ஒரு பாதுகாப்பான வாழ்க்கை ஒரு தாயின் கர்ப்ப பயில அல்லாஹ் அமைச்சு கொடுத்திருக்கிறான். அப்போது பாதுகாத்து அப்போது அளந்தவன் ரிசுக்கை கொடுத்தானே அதே ரப்பு இந்த உலகத்துல வாழும்போது இந்த உலகத்துடைய கர்ப்பத்துல இந்த உலகத்துடைய வயிறுல நம்ம இருந்துகிட்டு இருக்கிறோம். இப்போ இந்த வயிற்றுல இருக்கும் போதும் கூட அவன் தான் பாதுகாக்கக்கூடிய நமக்குள்ள ரிசுக்கு எங்க இருந்தாலும் கொண்டு வந்துருவான். ஆகவேதான் இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹி தஆலா சொன்னார்கள் ஒரு அழகான வாசகம், அல்லாஹ் உங்களுக்குரிய ரிசுக்கை ஒரு மலைக்கு பின்புறம் வைத்திருந்தாலும் உங்களை அதற்கு பின்புறம் கொண்டு போய் விடுவார். அது எங்க இருந்தாலும் சரி உங்களுடைய ரிசுக்கு அங்க கொண்டு போயிடுவோம். அதனால அந்த ரிசுக்கு உங்களிடம் வந்துடும். யார் வழியா வந்துடும் அதை சில நேரத்துல நாமளே உணர்வோம். நம்முடைய வாழ்க்கையில நாம எங்க வெளியே போயிருப்போம், அவசரமா பல வேலைகள்ல நேர தாமதமாயிரும், வீட்டுக்கு வர முடியாது, பசி எடுக்கும், மதிய நேரம் பசி பிடுங்கும். அந்த நேரத்துல சில கடைகள் கூட நமக்கு கிடைக்காது. அந்த நேரம் பார்த்து அல்லாஹ் ஒருத்தர் அனுப்புவான், ஏ என்னப்பா நல்லா இருக்கியா வாப்பா சாப்பிடலான்னு கூப்பிடுவாரு. அந்த ரிசுக்கு வந்துருச்சு. நம்ம எங்க சாப்பிடுவோனே நமக்கு தெரியாது. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ்வுடைய அல்லாஹ் எவ்வளவு பெரிய ரஸாக்குங்கிறது நினைச்சு பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில இந்த மாதிரி பல விஷயங்கள் நினைச்சு நினைச்சு பார்த்தா தெரியும், என் ரப்பு எனக்கு அளந்ததுனாலதான் நான் இவ்வளவு நான் பெற்று இருக்கிறேன், இவ்வளவு அனுபவிச்சிருக்கிறேன்னு நமக்கு தெரியும். வெறும் உணவு மட்டும் இல்லைங்க, நம்முடைய வாழ்க்கையில நம்மளுடைய எல்லா விவகாரத்திலையும் அல்லாஹ் நமக்கு என்னென்ன வசதிகளை செய்து தரானோ அது எல்லாமே அல்லாஹ்வுடைய ரிசுக்கு தான். ரிசுக்குன்னா வெறும் சாப்பாடு நினைச்சிடக்கூடாது. ஏன்னா அரபுல சாப்பாடுக்கு தாமங்கிற வார்த்தை இருக்குது அரபியில. உணவு உணவு என்பது ரிசுக்கில் ஒரு வகைதான், ஒரு பகுதி. அது இப்ப உட்கார்ந்து இருக்கிறோம், நான் பேசிட்டு இருக்கிறேன், எனக்கு முன்னாடி ஒரு மைக் இருக்கு, இது அல்லாஹ்வுடைய ரிசுக்கு. இது இல்லாட்டி ரொம்ப சிரமம் நமக்கு. நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம் அழகான ஒரு இடம், பாதுகாப்பான இடம், வெயில் நம்ம மீது படல, காற்றோட்டம் இருக்குது, இது அல்லாஹ்வுடைய ரிசுக்கு. நம்ம உட்கார்ந்து இருக்கிற சேர் இருக்குது, இது அல்லாஹ்வுடைய ரிசுக்கு. நம்முடைய வீடு இருக்குது, அல்லாஹ்வுடைய ரிசுக்கு. வீட்ல அல்லாஹ் எவ்வளவு பொருள்களை கொடுத்திருக்கா, இது எல்லாமே அல்லாஹ்வுடைய ரிசுக்கு. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் நாடியவருக்கு ரிசுக்கை அதிகமா தரா, நாடியவருக்கு சுருக்குகிறார். வேண்டுமென்றால் இந்த வித்தியாசத்தை நாம் பார்ப்போமே தவிர, ரிசுக்கே இல்லாமல் அல்லாஹ் எந்த படைப்பையும் விடுவதில்லை. நாம தான் இந்த உலகத்துல அல்லாஹ் படைச்ச படைப்புல ரிசுக்கு கலக்குறோமா? நினைத்து பாருங்க, எத்தனை உயிர் ஜீவராசிகள் நம்மோடையே இருக்கின்றன. அதையெல்லாம் நம்ம பொருட்படுத்துறதே இல்லை. இன்னும் சொல்ல போனா பல உயிர் ஜீவராசிகளுடைய உயிர் ஜீவராசிகளை நாம தான் அதற்கு கஷ்டத்தை கொடுக்கிறோம், அதை கொல்லுகிறோம். ஆனா அல்லாஹ் அதற்குரிய ரிசுக்கு வச்சிருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். அப்ப எங்க இருந்தாலும் அதற்குரிய ரிசுக்கு போய் சேர்ந்துருக்கு. ஒரு சம்பவத்தை சமீப காலத்துல நியூஸ் பேப்பர் வழியா வந்த ஒரு சம்பவத்தை நான் இங்க நினைவூட்ட விரும்புறேன். ஒரு மனிதன் தன்னுடைய வீட்டுல ஒரு தடவை ஒரு ஆணி அடிக்கிறான். அந்த ஆணி அடிக்கப்பட்டது எவ்வளோ பல வருடங்களுக்கு பிறகு, சுமார் 10 வருடங்களுக்கு பிறகு தன்னுடைய அலமாரியின் ஒரு இடத்துல தான் அடித்த ஆணியை பார்க்கிறான். பார்க்கும் போது அந்த ஆணி அடிக்கப்பட்ட இடத்துல ஒரு பள்ளி சிக்கி இருக்குது. இந்த பள்ளி சிக்கி இருக்குது, இந்த பள்ளிக்கு பல வருடங்களாக ரிசுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது, இன்னும் உயிரோட இந்த பள்ளி இருந்து கொண்டிருக்குது. இந்த ஆணி எப்போது அடித்தோன்னு அவன் நினைத்து நினைத்து அந்த காலத்தை சரியா கணிக்க முடியல. என்றால் அந்த ஆணி பள்ளியின் மீது குத்தி அந்த பள்ளி அதில் சிக்கி அது நகர முடியாம அந்த இடத்துல இருந்து கொண்டிருக்குது பல வருடங்களா. ஆனா அதற்குரிய ரிசுக்கை அல்லாஹ் கொடுத்து கொண்டே இருந்திருக்கிறான்.
இந்த மனிதனுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம், எப்படி இது உயிரோடு இவ்வளவு காலம் இருந்திருக்கு, நான் இந்த ஆணி எப்போ அடிச்சனே. ஏன்னா ஆணி அடிக்கப்பட்டதுனாலதான் பள்ளி சிக்கி இருக்குது. ஆணி அடிச்சு ஒரு காலமே மறந்து போச்சு, எப்போன்னு எப்போ அடிச்சிருக்கிறாரு. ஆனா அது அந்த காலத்துல இருந்து பள்ளி நகரவே முடியல. ஆனா எப்படி இவ்வளவு காலம் உயிரோடு இருந்திருக்குது? சுபஹானல்லாஹ். இவர் யோசிக்கிறாரு, ஆக இந்த பள்ளிக்கு ஏதோ ஒரு வகையில உணவு வரணும், எப்படி வருதுன்னு பார்ப்போம் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஒரு தடவை அவர் இதை பார்த்த பிறகு அவர் காத்துக்கிட்டு இருக்காரு, இந்த பள்ளிக்கு எப்போ ரிசுக்கு வருது அப்படின்னு, உணவு எப்போ வருது. அல்லாஹு அக்பர். வேற ஒரு பள்ளியின் மூலமாக அதற்குரிய ரிசுக்கு ஊட்டப்படுது வந்து. இன்னொரு பள்ளி வந்து ஒரு குறிப்பிட்ட டைம்ல வந்து ரிசுக்க கொடுத்துட்டு போகுது, அது சாப்பிட்டுக்குது. இப்படியே அது உயிர் வாழ்ந்து கொண்டிருக்குது, அது நகர முடியல, ஆணி அடிக்கப்பட்ட நிலையில இருக்குது. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய படைப்புல அவன் வெறும் ஹாலிக் மட்டும் இல்ல, அல் ஹாலிக், அல் முசவ்விர், அல் பாரி, அல் அர்ரஸாக். அவன் எப்படி எல்லாம் எத்தனை உயிரினங்களுக்கு எவ்வளவு உணவுகளை அதற்குரிய வாழ்வாதாரத்தை கொடுத்து கொண்டே இருக்க நினைச்சு பார்த்தா நமக்கு நம்மால் கற்பனையே செய்ய முடியாது. எத்தனை உயிரினங்கள் இந்த பூமியில படைக்கப்பட்டிருக்கு, அத்தனைக்கு ரிசுக்கே அல்லாஹ் கொடுக்கறான். அந்த நிர்வாகமே நம்மால் கற்பனை செய்ய முடியாது. நிர்வாகம், ஒரு நிர்வாகம் இப்படி ஒரு நிர்வாகம் நடந்து கொண்டிருந்தா இதெல்லாம் சாதாரணமாக நடக்க முடியுமா? அகிலங்களின் ரட்சகன் ரப்புல் ஆலமீனால் மட்டும்தான் இந்த நிர்வாகத்தை நடத்தி காட்ட முடியும். ஆகவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்லுகிறான், வமா மின் தாபத்தின் ஃபில் அர்தி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா. பூமியில் உள்ள ஒவ்வொன்றுக்கும் உணவளிப்பது அல்லாஹ்வின் மீது கடமையாக இருக்கிறது. ஆக என் பாஸ் என்னை துரத்திடுவானே, நான் தாடி எடுத்துட்டா, தாடியை விட்டா அப்படின்னு பயப்படவே தேவையில்லை. இது ஒரு உதாரணம் தான். இந்த மாதிரி எந்த சூழலும் வரலாம். அல்லாஹ்வுக்கு மாறு செய்யபடி உங்களை நிர்பந்திக்கிறவர்கள் யாரும் இருக்கலாம். நீங்க அல்லாஹ்வுக்கு அப்போது மாறு செய்ய, அல்லாஹ்வு கட்டுப்பட்டால் அல்லாஹ் உங்களுடைய ரிசுக்கில் எந்த குறை வைக்க மாட்டார். வேண்டுமென்றால் அங்கே ஒரு சோதனை வரலாம். அல்லாஹுவை நீங்கள் தெரிந்தவனாக இருந்தால், அல்லாஹுடைய வல்லமை உணர்ந்தவர்களாக இருந்தால், அல்லாஹுக்காக நீங்கள் பொறுத்தால் அல்லாஹ் அந்த சோதனையில் உங்களுக்கு வெற்றி கொடுத்துருவான். அல்லாஹ் ரிசுக்கை கொண்டு வந்து சேர்த்துருவான், உங்களுக்கு ஒரு ரிசுக்கு கிடைச்சிடும். அவர் அல்லாஹ் சொல்றான், இந்த பூமியில் உள்ள ஒவ்வொன்றுக்கும் உணவளிப்பதை அல்லாஹ் தனக்கு தானே கடமையா கேட்கிறான், அதற்குரிய உணவு கொடுத்துருவான். சூரத்துல் சூரா ஹூத் 11வது அத்தியாயத்துடைய 6வது வசனம் அல்லாஹ் இன்னொரு சொல்றான், வக ஐயின் மின் தாபத்தின் லா தஹ்மில் ரிஸ்குஹா அல்லாஹ் யர்ஸுகுஹா வ இய்யாகும் வ ஹுவ ஸமீஉல் அலீம். உயிரினங்கள் அனைத்திற்கும் எதுவுமே நம்முடைய உணவை சேமித்து வச்சுக்கிட்டு சுமந்து கொண்டே திரியல. அல்லாஹ் சொல்றான், சக்தியற்ற அதுக்கு அந்த சக்தி இல்ல. எல்லா உயிரினங்களும் உணவை சுமந்துட்டே இருக்க முடியும், ஆனாலும் அல்லாஹ் அந்தந்த உயிரினங்களுக்குரிய ரிஸ்க கொடுத்து கொண்டேதான் இருக்கிறான். அவன் உணவளிப்பு அவன் மிகச்சிறந்தவன். முதல்ல அல்லாஹ்வை அர்ரஸாக்குன்னு நம்ம ஈமான் கொண்டுட்டோம்னா, நம்முடைய வாழ்க்கையில இந்த உலகத்தை பற்றி கவலை, நம்முடைய வருமானத்தை பற்றி கவலை, இதனால நம்முடைய கஷ்டங்களை பற்றி கவலை, இது எல்லாமே போயிடும். நாம் முயற்சி மட்டும் செய்யணும். நம்முடைய முயற்சி எப்போதும் இருக்கணும். அல்லாஹ் அதுக்குரிய ரிஸ்க்கு கொடுத்துருவான். நாம் தேடுவதுதான் நம்முடைய கடமை. அப்ப அல்லாஹ் தன்னுடைய அடியார்களுக்கு வழங்கும் வாழ்வாதாரத்தை ரெண்டு வகையை பிரிச்சுட்டான் ஷேக் அவர்கள் குறிப்பிட. அதுல ஒரு வகை முஃமின் காஃபிர் ஃபாஸிக், அதாவது அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவர், இறை நிராகரிப்பாளர், பாவி என்ற எந்த பாகுபாடும் இல்லாம எல்லாருக்கும் அல்லாஹ் ரிஸ்க்கு கொடுக்கிறது. இது முதல் வகை. ரிஸ்க்கு ரெண்டு வகையா இருக்குது. அதுல முதல் வகை இது, யாருக்கு எந்த பாகுபாடும் இல்லை, எல்லாருக்கும் பொதுவாக அல்லாஹ் ரிஸ்க்கு கொடுக்கிறது. அதைத்தான் அல்லாஹ் சொல்றான், எந்த உயிரினத்திற்கும் இந்த பூமியில ரிஸ்க் கொடுக்காம இல்லைன்னு. இதுல ஒருவருக்கு செல்வம் கொடுக்கப்பட்டதா, அது ஒரு ரிஸ்க்கு தான். அல்லாஹ் அவரை செல்வத்தை கொண்டு கண்ணியப்படுத்தி இருப்பான். ஆனா அதுவே அவரை அல்லாஹ் முழுக்க கண்ணியப்படுத்தியதுக்கு ஆதாரமாக, செல்வத்தை கொண்டு மட்டுமே அல்லாஹ் என்னை நல்லா கண்ணியப்படுத்தினா ஒருத்தர் நினைச்சிட முடியாது. அது ஒரு அருள் தான், ஆனா அது ஒரு சோதனையாவும் இருக்கும். அதுவும் ஒரு ரிஸ்க்கு தான். ரிஸ்க்கை கொடுத்து சோதிக்கவும் செய்வான். ரிஸ்க்கை கொடுத்தும் சோதிப்பான், எடுத்தும் சோதிப்பான். ஆக பொதுவா எல்லாருக்கும் ரிஸ்க்கு கொடுக்கிற ஒரு வகை. இன்னொரு வகை இருக்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அடியார்களை பிரத்யேகமா சிலருக்கு ரிஸ்க் கொடுக்கிறது. அது என்ன தெரியுமா? ஈமான் கொடுக்கிறது, ஹிதாயத் கொடுக்கிறது, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பற்றி கல்வி அறிவை இல்ம கொடுக்கிறது, ஹலாலான வருமானம் கொடுக்கிறது. இது தனிப்பட்ட ரிஸ்க், இது எல்லாருக்கும் கொடுக்கப்படுறது இல்லை.
அவன் இந்த பூமியில பலர் காபிர்களா இருக்கிறாங்க, மார்க்க அறிவு இல்லாம இருக்கிறாங்க, ஹராமான சம்பாத்தியத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஒருத்தர் ஹராமான சம்பாத்தியத்துல இருக்கும் போது எனக்கு அல்லாஹ் கொடுத்த ரிசுக்கு தான், இதுல என்ன தப்பு இருக்குன்னு கிடைக்க போறாங்க. சில என்ன கேக்குறாங்க, அல்லாஹ் தானே எல்லாம் கொடுக்குறான், நான் இந்த ஹராமான பிசினஸ் பண்றேன்னா இதுவும் அல்லாஹ் கொடுத்தது தாங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா அது ஹராம் தான் அல்லாஹ்வே சொல்லி இருக்கானே. இந்த உலகத்துல உனக்கு அது சோதனை ஆயிடுச்சு, நீ ஹராமல் செய்வியா ஹலாலா செய்வான்னு அல்லாஹ் சொல்லி நீ தோல்வி அடைஞ்சிட்ட. நீ எப்ப அதை விட்டு வெளியேறையோ அப்போதுதான் நீ அல்லாஹ்வின் பக்கம் திரும்பி அல்லாஹ்வால் தனிப்பட்ட சிறப்பிக்கப்பட்ட ரிஸ்கை பெறக்கூடியவராக ஆகவே. அதுதான் என்ன, ஹலாலான வருமானம். அப்ப இது ரெண்டாவது வகை. அப்ப ரிசுக்குல ரெண்டு வகை இருக்குது, ஒன்னு பொதுவானது, இன்னொன்னு குறிப்பானது. குறிப்பானதுனா அது முஃமின்களுக்கு, நல்லோர்களுக்கு, அவர்களுக்கு ஈமான், ஹிதாயத், இஸ்லாம், ஹலாலான வருமானம், இதையெல்லாம் அல்லாஹ் கொடுத்து அவர்களை பலப்படுத்துவது. ஆகவே ரிசுக்குல இந்த வகையுடைய உச்சகட்டம் தான் அல்லாஹ் அந்த முஸ்லிம்களுக்கு சொர்க்கத்தையே ஒரு ரிசுக்காக கொடுக்கிறது. மகத்தான சொர்க்கம். அந்த சொர்க்கத்துல இல்லாத ரிசுக்கே இல்ல, எல்லா வகையான ரிசுக்கும் இருக்குது. நினைச்சது கிடைக்கும், விரும்பியது கிடைக்கும், நினைச்ச இடத்திற்கு நினைச்ச உடனே நீங்கள் போய்விடலாம். எல்லாமே ரிசுக்கு தான். அப்போ அல்லாஹ்வுடைய கண்ணியம் என்பது ஒரு முஸ்லீமுக்கு ஆன கண்ணியம்ங்கிறது அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஹலாலான இஸ்லாமிய வாழ்க்கை. அதுதான் ரிசுக்கிலே பெரிய ரிசுக். ஏனென்றால் படைத்த அல்லாஹ் நமக்கு நேர்வழி காட்டி இருக்கிறார். ஆர் ரஸ்ஸாக் என்றால் வெறுமனே உணவு கொடுக்கிறவன் மட்டுமல்ல, நமக்கு காட்டக்கூடிய இஸ்லாமும் அல்லாஹ்வுடைய ரிசுக்கு தான். அதை கொண்டு நாம் நேர்வழி பெறுகிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்துக்களை கொண்டு நமக்கு இதை தெளிவுபடுத்தி இருக்கிறார். ஆகவே சொர்க்கத்துடைய ரிசுக்கை அடைவதற்குத்தான் ஆர் ரஸ்ஸாக் ஆகிய அல்லாஹ்வுடன் நாம் அதிகம் பிரார்த்தனை செய்யணும். இந்த உலகத்துல அந்த ரிசுக்கை அடைவதற்காக தொடர்ந்து முயற்சி செய்யணும். ஈமானிலே உறுதியாக இருக்கணும். அல்லாஹ்வை பற்றி இன்னும் அதிகம் தெரிந்து கொள்ளணும். இந்த விஷயத்தை ரஸ்ஸாக்குங்கிற அல்லாஹ்வுடைய இந்த பெயர்ல நாம தெரிந்து கொள்றோம், அதை நாம் உணர்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் இதுவரைக்கும் பார்த்த பெயர்கள் அல்லாஹ், இன்னும் அல்லாஹ்வுடைய பெயர்கள் நிறைய உண்டு. அல்லாஹ் நாடினா வேறு காலங்களிலும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சில பெயர்களை அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு பெயர்களுக்குள்ள அந்த பொருளையும் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய படிப்படைகளையும் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த ஈமானையும் நாம் அதிகமாக கற்றுக்கொள்வோமாக. அதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்வோமாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட நல்லவர்களை நம் அனைவரையும் ஆக்குவானாக.